கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு, தொழிலில் உண்மை. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் தான் தேவகுமாரனை தொழுது கொள்கிறவர்கள். மத்தேயு 25:21, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கிய உவமைகளிலே மத்தேயு சுவிசேஷம் 25:16-31 வரை உள்ள அந்த பகுதியிலே ஆண்டவர் தூய தேசத்துக்கு பிரயாணமாய் போன ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரர் வசமாய் ஒப்புவித்து போனான். அதில் ஒருவனுக்கு 5 தாலந்தும் ஒருவனுக்கு 2 தாலந்தும் மற்றொருவனுக்கு 1 தாலந்துமாக பிரித்து வழங்கி விட்டு போனான். வெகு காலமான பின்பு அவன் திரும்பி வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்திருந்தான், 2 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்திருந்தான். 1 தாலந்தை வாங்கினவன் அதை பயன்படுத்தாமல் வீணாக வைத்திருந்தான். அப்பொழுது எஜமான் 5 தாலந்தும் 2 தாலந்தும் பெற்றுக்கொண்டு அதை விருத்தி செய்து 2 மடங்காக்கி வைத்திருந்த தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இந்த உண்மையின் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை நம்மிடத்தில் ஒப்புவித்து சென்றிருக்கின்றார். ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் மற்றவனுக்கு மற்றொரு விதமாகவும் கொடுத்திருக்கின்றார். நாம் பிறந்த நாடு, சமுதாயம், குடும்பம், சுற்றுவட்டாரம், நாம் பேசும் மொழி எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வசதிகளை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களை கொடுத்திருக்கின்றார், வேலை ஸ்தலங்களை கொடுத்திருக்கின்றார். இவை எல்லாவற்றிலும் நமக்கு பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலும் திருச்சபையிலும் வேலை ஸ்தலங்களிலும் நமக்கு பொறுப்புகள் உண்டு. ஒரு நாள் எஜமான் வரப்போகின்றார், கணக்கு கேட்கப் போகின்றார். அதைத்தான் ஆண்டவருடைய வருகை என்று நாம் சொல்லுகின்றோம். அப்பொழுது அவன் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்களை குறித்து, தான் பெற்றுக் கொண்டவர்களை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது உத்தமமாய் இருந்தவர்கள் கர்த்தரிடத்திலே வெகுமதிகளை பெறுவார்கள், குறைபுடைந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதுதான் செய்தி. வேதாமத்திலே அநேக வசனங்கள் உண்மை உள்ளவர்களை குறித்தும் உண்மை இல்லாதவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 28:20, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறவருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் சொல்லும் போது, ஐயா எல்லா இடத்துலையும் உண்மையா இருக்கலாம், ஆனால் வியாபாரத்திலே உண்மையா இருக்க முடியாது, நாலு பொய் சொன்னா தான் காசு சம்பாதிக்க முடியும், பொய் சொல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ண முடியும், ஒரு உத்தியோகத்தில் இருக்கும் போதும் எல்லாரும் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் நான் அதை செய்யாமல் எப்படி இருக்க முடியும், எனவே தொழிலில் மட்டும் உண்மை இருக்க முடியாது, மற்ற எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கலாம். நம்முடைய நட்பிலே, நம்முடைய குடும்பத்திலே, சபையிலே, நாம் பேசும் வார்த்தைகளிலே, இதெல்லாம் கூட உண்மையா இருந்து விடலாம், ஆனால் தொழிலில் உண்மையாக இருக்க முடியாது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, உண்மையுள்ள அநேக மனிதர்களை தேவன் நமக்கு முன்னுதாரணமாக முற்காலத்திலும் வைத்திருந்தார், இக்காலத்திலும் வைத்திருக்கின்றார். ஒரு சமயத்தில் பெங்களூர் பட்டணத்திலே ஒரு கடையை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். அவர் சொல்கின்றார், 10 வருடமாக முக்கியமான இடத்திலே நான் கடையை வைத்திருந்தேன், ரெகுலராக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. ஒருமுறை ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றுக்கு நான் போகும்போது அங்கே கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று ஒரு வசனம் சொன்னார்கள். அது என்னை ரொம்பவும் தொட்டுவிட்டது. எனவே நான் ஒன்றை தீர்மானித்தேன், இனி ஒருபோதும் தராசிலே அளவுகளிலே எந்த மோசடியும் நான் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு அருவறுப்பான இந்த காரியத்தை நான் செய்யாமல் அவருடைய கையிலே அடங்கியிருக்க வேண்டும். வியாபாரத்திலே பொய் தான் சொல்ல வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை, உண்மை சொல்லியே வியாபாரம் செய்ய வேண்டும். இனி நம்முடைய வியாபாரத்திலே நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்று முடிவு செய்தேன். அப்படி நான் முடிவு செய்த ஒரு வாரத்திலே நான் கடையை வைத்திருந்த அந்த கடையின் கட்டிட உரிமையாளர் என்னை கடையை காலி செய்ய வேண்டும், நாங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட் தரத்திலே கட்டப்போகிறோம் என்று சொன்னார்.
நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரத்தை முடிவு செய்தேன். அதை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது இருக்கிற கடையும் காரி பண்ண சொல்லி எனக்கு நெருக்கடி வருகிறது. ஆண்டவரே, இது என்ன என்று சொல்லி நான் ஆண்டவரத்தை ஜெபித்தேன். ஒரு வாரமாக கடை ஏதும் கிடைக்காமல், ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களுக்கு இதுதான் மதிப்பா? உண்மையா இருந்தால் இருக்கு வியாபாரமும் போய்விடுமா என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது மெயின் ரோட்டிலிருந்து சற்று உள் வாங்கி ஒரு கடையை கிடைத்தது. தெருவாக இருக்கிறது. தெருவின் முனையிலே நான்கைந்து கட்டிடங்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடையிலே என்ன வியாபாரம் ஆகும்? ஆனால் வேறு வழி இல்லை, கர்த்தர் எனக்கு இதைத்தானே தருகிறார் என்று அந்த கட்டிடத்தை நான் வாடகைக்கு எடுத்தேன். என்ன ஆச்சரியம், நான் முன்பு எவ்வளவு வியாபாரம் செய்தேனோ அதே வியாபாரம் முதல் வாரத்திலேயே எனக்கு வர ஆரம்பித்து விட்டது. எங்கிருந்து ஜனங்கள் வருகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அநேக ஹோட்டல்கள் ஹாஸ்டல்களில் இருந்து எனக்கு மளிகை பொருட்களை சப்ளை செய்யும்படிக்கு ஆர்டர் வந்தது. எந்த இடைக்குறைவும் இல்லாமல் துல்லியமாக கொடுத்தேன். அது மட்டுமல்ல, கடனுக்கு ஒரு விலை, ரொக்கத்துக்கு ஒரு விலை, இதுதான் எல்லா வியாபாரிகளும் செய்வது. நாம் அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய வேலைக்காரர்கள் கூட எல்லாருக்குமே ஒரு பொருளின் விலை ஒன்றுதான். அது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நினைத்தபடியெல்லாம் ஆளுக்கு தெரிந்தபடியெல்லாம் விலை வைக்காமல் ஒரு பொருளுக்கு ஒரே விலை. அதன் பிறகு என்னுடைய வியாபாரம் இன்னும் அதிகமாக விருத்தியாகி பொருட்களை சப்ளை பண்ணுவதற்கு 6 வேன் வைத்திருக்கிறேன். என் வீட்டு மாடியிலே வேலை செய்கிறவர்கள் 20 பேர் தங்கியிருக்கிறார்கள். அப்படியானால் நான் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு சென்று விட்டார். அவருக்கு நான் உண்மையாக இருந்தால் நிச்சயமாகவே உயர்த்துவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது சத்தியம் என்று சொல்லுகின்றார். நாம் பரிசுத்த வேதாகமத்திலே என்னென்ன வேலைகளில் எல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், ஒருவேளை வியாபாரத்திலே உண்மை உள்ளவர் ஒருவரை கர்த்தர் நமக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார், மற்ற வேலைகளிலும் அப்படி இருக்க முடியுமா? பல கோடி புலம்புகிற ஒரு இடத்திலே ஒரு பதவியிலே நீங்கள் இருக்கும்போது உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியுமா? இருக்க முடியும், இருக்கிறார்கள். அநேக பேர் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இன்னும் கர்த்தர் அநேகரே வாய்ப்புகள் இருந்தும் தீமைகளை செய்யாமல் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்திருக்கின்றார். தானியேல் 6:4 பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நாம் அரசாங்க பதவியிலே உயரிய பதவியிலே இருக்கிற ஒரு கர்த்தரை ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவனாய் இருந்தான். அதனாலே ராஜ்யத்தின் விசாரிப்பிலே அவனிடத்திலே ஒரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. 2, தேவாலயத்தின் வேலையிலே உண்மை உள்ளவர்களை குறித்து வாசிக்கின்றோம். 2 Kings 12:15 வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றிக் கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். நாம் தேவாலயத்தின் வேலை நடந்து கொண்டிருந்தது. பழுது பார்த்து கட்டும் அந்த வேலையை உண்மை உள்ளவர்களால் செய்கிற மனுஷர்கள் இருந்தார்கள். அதனால மற்றவர்கள் யாரும் அவர்களுக்கு கணக்கு கேட்கவில்லை. ரொம்ப கொண்டாட்டம் ஐயா, நம்ம வச்சதுதான் சட்டம், நாம எழுதுனதுதான் கணக்கு என்று சொல்லி அவர்கள் இல்லாமல் உண்மை உள்ளவர்களால் செய்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே சான்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படி இருக்காங்களா? இருப்பவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் இன்னும் அதிகமாய் பயந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அதனால் தான் திருச்சபை இன்றைக்கும் இருக்கிறது. உண்மை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், அதிலே போட்டி போடுகிறார்கள். உண்மை இல்லாமல் அந்த வேலையை செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று போட்டியும் போடுகிறார்கள். கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கின்றார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரே வேலையிலே ஒருவன் உண்மை உள்ளவனாக இராவிட்டால் அவனை சொந்த குடும்பத்தில் எப்படி இருப்பான், சமுதாயத்தில் எப்படி இருப்பான், அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நாம் நியாய தீர்ப்பு கர்த்தருடைய ஆலயத்திலே தொடங்குகிறது. எனவே தேவாலய வேலையிலே உண்மை உள்ளவர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர்களை நாம் எப்பொழுதும் முன்னுதாரணமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். 1 Kings 4:2 மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆம், உக்ரான உத்தியோகத்தை கர்த்தர் நமக்கு ஒப்புவித்திருந்தார். அதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி காணப்படுவது அவனுக்கு அவசியம். 3, தலைமைத்துவத்திலே உண்மை. ஒரு பணியாற்றும் இடத்திலோ அல்லது வேறெங்கோ
உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் உங்களுடைய எதிர்பார்க்கும் முக்கிய பண்பு உண்மை உள்ளவனாய் இருப்பது. யாத்ராகமம் 18:21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். நாம் தலைமை தாங்க அந்த அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? உண்மை உள்ளவர்களை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்து. அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தலைமைத்துவத்திலே அதுதான் குறைவுபடுகிறது. திறமைகள் இருக்கிறது, அநேக கருவிகளை கையாளும் ஆற்றல் இருக்கிறது, விரைந்து செயல்படும் அனுபவம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உண்மையும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தால் அப்படிப்பட்ட தலைமைத்துவம் ஆசீர்வதிக்கப்படும். 4வதாக, சாட்சியாய் இருப்பதற்கு உண்மை தேவைப்படுகிறது. நெகேமியா 7:2 நான் என் சகோதரனாகிய அனானியையும் அநேகரை பார்க்கிற உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். நான் தேசத்தை காப்பதற்கு எப்படிப்பட்டவர்கள் வேண்டும்? பட்டணத்தை காப்பதற்கு எப்படிப்பட்டவர்கள் வேண்டும்? நான் தேசத்தை காப்பவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5வதாக, ஊழியம் செய்வதற்கு உண்மை தேவை. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய திறமையையோ நம்முடைய ஆளுமையிலேயோ தோற்றத்தையோ நம்முடைய வசதிகளையோ அல்ல, உண்மை என்ற ஒன்று நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படியானால் எனக்கு சாட்சி பகிர்ந்து என்னுடைய வேலையை நடப்பி என்று சொல்லி தம்முடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறார். 1 Timothy 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். நாம் கர்த்தர் பலத்தை தருகிறார், பலத்தை தந்து ஊழியத்தையும் தருகிறார், என்னை எதிர்பார்த்து தருகிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்படியானால் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு சிறிதானதோ பெரிதானதோ நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் எங்களுக்கு என்ன எதிர்பார்த்ததை கொடுத்திருக்கின்றார்? உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உணர்வு இருந்தால் இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். உண்மை உள்ளவனாய் இருப்பதன் அவசியம் என்ன? 16:10-11 கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நான் கர்த்தர் பரலோகத்துக்கு அடுத்தவர்களையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் தம்முடைய விசுவாசிகளுக்கு என்று வைத்திருக்கின்றார். கைவேல் இல்லாத ஒரு வீட்டை பரலோகத்திலே தேவகுமார் நமக்காக கட்டி வைத்திருக்கிறார். அதை நம்மிடத்தை எப்பொழுது ஒப்படைப்பார்? அநீதியான உலகப் பொருளை குறித்து நீங்கள் உண்மையுள்ளவனாக இருந்தால் மெய்யான பொருளை எப்படி உங்களுக்கு ஒப்புவிக்க முடியும்? பரலோகத்தின் பாக்கியங்கள் நமக்கு வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் பூமியிலே வாழும் காலத்தை கர்த்த கணக்கிலே கொள்ளுகிறார். 12:58 எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நம் எல்லாருக்கும் வித்தியாசமான அளவிலே வரங்களும் கிருபிகளும் கிடைத்திருக்கிறது, வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அவனவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான். தன்னை குறித்து எதிலெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? அவனவன் வாயின் வார்த்தைகளை குறித்து, செயல்களை குறித்து, எண்ணங்களை குறித்து. 4வதாக, அவனவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை குறித்து. நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் வேலை ஸ்தலத்திலே நமக்கு கொடுத்த பொறுப்புகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். திருச்சபையிலே நாம் பெற்றுக்கொண்ட செல்வங்களை எல்லாம் வைத்து கர்த்தருக்கென்று என்ன செய்தோம் என்பதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளைகளையும் எப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன்? அவர்களை ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையிலே வழிநடத்தினீர்களா? அதைத்தான் கர்த்தர் கேட்பார். எனவே அதிகம் பெற்றுக்கொள்ள அதிகம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அநேக ஆசீர்வாதங்களை கேட்கின்றோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் நமக்கு பொறுப்புகள் அறியும். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று என்ன செய்தா என்று கணக்கு கேட்கப்படும். நாம் தொழிலிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க, தேவாலயத்தின் பணிகளிலே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியர்களிலே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பதவிகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும்?
வெளிப்படுத்தும் விசேஷம் 17:16. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையில் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். நாம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு தம்மில் பக்தி உள்ளவர்களாய் இருக்க செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து தம்முடைய திருச்சபையில வைத்திருக்கின்றார். அவருக்கு பின்னால் நாம் நிற்கிறோமா? அப்படியான உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய மகிமையை தேடுகிறோமா? கர்த்தர் சொல்கிறார், மனசு உள்ள கிரியைகளுக்கென்று பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. என்ன, நம்முடைய கிரியைகளைக் கண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறார்களா? ஆம், அப்படி மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. அப்படியானால் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு உங்களை தூக்கி வைத்து கொண்டாடி உங்களை மகிமைப்படுத்துவார்கள் என்று அவர் சொல்லவில்லை. நாம் அனுப்பினவரின் மகிமையை நாம் தேடுகின்றோமா? நாம் கர்த்தருடைய மகிமையை தேடினால் அவருடைய ஊழியர்களாக என்ற மகிமையை அவர் நமக்கு தருவார். ஜெயிக்கிறவர்களின் கூட்டத்திலே நாம் அவருக்கு பின் செல்கிறவர்களாக நாம் இருப்போம். எனவே பூமியிலே நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலையிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், குடும்பத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், திருச்சபையிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், சமுதாயத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.